ரொம்ப நன்றி, வருகிறேன் வருகிறேன். மறைவாகவே இருக்கட்டும், செய்யறது. நன்றிப்பா. ஜினேந்திரன் இங்க இருக்கு, கௌரி வாங்க. பத்திரிகையாளர் அனைவருக்கும் அண்ணா சார், நவநீதன் சார் உட்காருங்க சார். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தயாரிப்பாளர் சிம்புதேவன் யோகிபாபு சார்பாக நன்றி. ப்ரெஸ் மீட் விஷயமா இன்றைக்கி 6 to 9 இருக்குதுன்னு சொல்லும்போது யோகிபாபு சார் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கேட்டுட்டு, இல்லை சார் நீங்கள் வர முடியலேன்னு சொல்லலாமான்னா, இல்லை இல்லை பத்திரிகையாளர்கள் முடித்து சாப்பிட்டு போகிறதுக்குள்ளே நான் வந்துடுவேன், எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேணாம், நான் சொன்னால் சொன்னபடி வந்துடுவேன் சொல்லி பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு தான் போவேன்ன்றதுக்காக திருப்பி இங்கேருந்து கிளம்பி முட்டுக்காடுக்கு நைட் ஷூட் திருப்பி போகிறாரு. அதனால் நண்பர்கள் வந்து இப்போ யோகிபாபு சார் வரல, எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டாருன்ற மாதிரி யாரும் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். தவிர்க்க முடியாத சூழல் என்றதுனால இது கண்டிப்பாக முதன்மை வேடத்தில் நடித்திருப்பதால் நான் மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக ஊடக நண்பர்களை சந்திப்பேன். என் வளர்ச்சிக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஊடக நண்பர்கள் தான் முக்கியம், அதுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் என்றென்றும் நான் ஊடக நண்பர்களுடன் நிற்பேன் என்று வந்துட்டு திருப்பி முட்டுக்காடு போகிறதுக்காக வந்திருக்கார் இப்போது யோகிபாபு அவர்கள். ஜாலி இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணம் எங்கள் இயக்குனர் சிம்புதேவன் சார், அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தயாரிப்பாளர், அப்புறம் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து இவர் சொன்னார், இவர் பேச ஆரம்பிச்சலாமான்னு. முந்தா நாள் வந்து நான் என்ன பண்ணேன், குற்றாலத்தில் ஷூட்டிங்லேருந்து 10 மணி நேரம் கார்லேயே ட்ராவல் பண்ணி போய் தான் நம்ம ப்ரொமோஷன் அந்த காலேஜில் வந்து ப்ரொமோஷன் பண்ணது நான், சரிங்களா. எல்லா கம்பெனிலும் எல்லாருமே எல்லா டைமும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, சரிங்களா. என்னோடய சுச்சுவேஷன் நான் அங்கே அதுமாதிரி மாட்டிட்டேன். ஏன்னா அந்த ஹீரோனிக்கு வேறு கல்யாணம் ஆக போகுது 1-2-3 நாளில், அதனால் அவங்க பேக் பண்ணி சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால தான் திரும்ப அவங்களுக்கு முடித்து அனுப்பிச்சிட்டு நான் திரும்ப நாங்கள் ஷூட்டிங் போனோம். அதனால் நீங்கள் எல்லோரும் யாரும் என்ன தப்பாக நினைக்க வேண்டாம், எப்போவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும், ரொம்ப ரொம்ப நன்றி. ஜிப்ரான் சார் வாங்க சார், மியூசிக் டைரக்டர் மதுமிதா எல்லோரும் வாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண படம் இது, நீங்கள் தான் எடுத்துன்னு போய் தியேட்டரில் இது பெரிய அளவில் கொண்டு போய் வெற்றியடை செய்யணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க, எல்லோரும் ரொம்ப நன்றி. மன்னிச்சிருங்க, இதை லேட்டாக இருந்தால் ரொம்ப சாரிங்க, தேங்க்யூ. எனக்கு சொல்ல எனக்கு டைமிங் வந்து, நான் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க, சொன்னதுக்கு வந்து நான் எனக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் சார் இதுமாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. இன்னொன்று எல்லா சிக்னலுக்கும் நான் போய் கேட்க முடியாது இல்லைங்களா, ஒரு ஒரு டிராஃபிக்லேயும் போய் நான் வர முடியாது இல்லையா, நான் காரில் தானே வரேன், அதனால் அவ்வளோ வேலை இல்லை. இல்லை எல்லாமே எல்லாம் அதுதான் உண்மை. ரொம்ப நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது, கொஞ்சம் நிதானமாக கேளுங்கள், உங்கள் கோபம் புரியுது, சரிங்களா. அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல உங்கள்கிட்ட. இல்லை இல்லை இவரோட எல்லா படங்களுக்கும் வரல. ஒரு நிமிஷம் சார் செந்தில், இது வந்து யோகிபாபு சார் கண்டிப்பாக கலந்துக்கிறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் இது விழா நடந்தது. பத்திரிகையாளர்கிட்ட விழா இது மெசேஜ் அனுப்பும் போதே யோகிபாபு சார் வருவாரான்னு கேட்டாங்க. நான் யோகிபாபு சார் வரமாட்டார், யூனிட் மட்டும் இருக்கலான்னு நாங்கள் பொய் சொல்ல விரும்பலை. யோகிபாபு சார் வருவார், 6 to 9 டைம். இப்போ உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி பல நிகழ்வுகள் சொல்லி 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தள்ளி நடிச்சிருக்கும் போது நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கும் போது இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அதனால தான் லேட் ஆகுது. தவிர யாருக்கும் எந்த இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் பெரிய பெரிய இப்போ நீங்கள் சொன்னீங்க, இது சின்ன பட்ஜெட் படம், பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இதே மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் சமீபத்தில் நடந்த எல்லாத்துக்குமே நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்களோ அது மாதிரி இதுவும்
மன்னிச்சிருங்கன்னு அவர் சொல்லிட்டார். அதனால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். மற்றபடி இது தாமதத்தை நியாயப்படுத்தவில்லை, தாமதம் ஆகிவிட்டது. ஃபஸ்ட்டு நாங்கள் யூனிட் வச்சு மட்டுமே பண்ணலான்னு சொல்லும்போது யோகி பாபு சார் சொன்னார், இல்லை சார் உங்கள் டைம் என்னென்ன சார், 6 to 9 போல் 6 to 9க்குள்ளே வர முடியாது, நீங்கள் ப்ரெஸ்ஸில் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள், அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து அவங்க சாப்பிட போது சாப்பிட முடியறதுக்குள்ளே வந்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னார். அது சொல்கிறதுனால வந்துடுறேன்னு சொன்னார், வந்தார். அதனால் அனைவருக்கும் நன்றி வணக்கம். மற்றபடி எந்த விதமும் யாரையும் காக்க வைக்க வேண்டும் என்பது இந்த படக்குழுவினருக்கோ யோகி பாபுக்கோ யாருக்குமே எதுவுமே கிடையாது, எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டிராஃபிக் இருக்குது, உங்களுக்கும் பல நம்மளோட செய்தி ஊடகங்கள் இது இருக்குது, அடுத்த நியூஸ் ஃபைல் பண்ணால் அடுத்த இது போகணும், அதனால் யாரையும் காக்க வைக்க வேண்டும் எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம். நன்றி எல்லாருக்கும், நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி, வருகிறேன் வருகிறேன், மறைவாகவே இருக்கட்டும், செய்யறது நன்றிப்பா.